வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு செய்தி சொல்லாததுக்கு காரணம் என்னென்னாக்கா, நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. நமது மாவட்டத்தில் இதுவரைக்கும் வந்து ஒரு 10 பேர் ஒரிஜினலாக 44 பேரை செட் டெஸ்ட் பண்ணதில் 10 பேர் வந்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த 10 பேரில் இருக்கக்கூடிய இப்போ முதல் காண்டாக்ட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு, நெகட்டிவாக இருக்கிறவருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் வந்துருச்சு. ஸோ இந்த இதோட கேரக்டர் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஸோ மொத்தம் 12 பேர்த்தில் வந்து நம்ம 10 பேரில் 10 பேரை ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே அனுப்பிச்சோம். அந்த 10 பேரில் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டார், மீதி 9 பேரை வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஃபெசிலிட்டேஷன் குவாரண்டைன் வாழ் வந்திருக்கோம். அவங்க இன்னும் சில தினங்களில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நிலையில் ரெண்டு பேர் தான், ரெண்டு பேஷண்ட்ஸ் தான் நம்ம வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து இன்றைக்கி வந்து ஒன்று நம்மளுக்கு செய்யார் பகுதியில் இருக்கிற ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னாக்கா இந்த மூன்றாம் நிலையில் எந்த விதமான தொற்றும் இருக்காதா இருக்கக்கூடாது அப்படின்ற உழைப்பை இன்னைக்கெல்லாம் நம்ம அதோடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் நம்ம வந்துருச்சு. 12 கேஸ் வந்துச்சு சார். ஏன் சார் இந்த ஒன்றை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது முற்றிலும் தப்பு. எனக்கு இந்த ஒன்று தான் ரொம்ப சீரியஸ். எனக்கு அந்த மூணாவது நிலைக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு இதுதான் முதல் கீ. இதுக்குள்ளே நுழைச்சிட்டோம். எனக்கு இப்போ இவருடைய டியூட்டி என்ன தெரியுங்களா? இவர் வந்து ஒரு 20 வெளிநாடு போயிட்டு வந்தவங்க. வெளிநாடு அதாவது மற்ற நாடுகளுக்கு அவங்க போயிட்டு நாடு திரும்பியவர்கள். அதில் 20 வீட்டை வந்து கண்காணிக்கிற பொறுப்பில் இவரை விட்டுருந்தோம். இந்த 20 வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த சிம்டம்ஸ் கிடையாது. ஸோ இந்த இவங்கள்ட்ட யாருக்குமே சிம்டம்ஸ் கிடையாது. இவருடைய வேலையை அந்த டீமை வந்து மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான். அவங்கள போய் அடிக்கடி போய் செக்அப் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியது இதை பார்க்குறவருக்கு தான். இவர் அந்த பீரியட் வரும்போது எல்லோரும் அந்த குவாரண்டைன் பீரியட் முடிய போகும்போது எல்லாத்துக்கும் சாம்பிள் எடுத்து நம்ம பார்க்க போகும்போது வந்து அந்த டீமில் இருந்த யாருக்குமே வந்து பாசிட்டிவ் வரல, ஆனால் இவருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. இப்போது இதுதான் இப்போது இவர் யாருக்கிட்டேருந்து இந்த பாசிட்டிவ் வந்தது அப்படின்றது இப்போ யாராலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வெளிநாடு போயிட்டு வந்தவங்கள்ட்ட ஆனால் ஃபிசிக்கலாக எந்த சிம்டம்ஸும் கிடையாதுங்க. இப்போ தான் அவங்கள்ட்ட ஸ்வாப்பு கலெக்ட் பண்ணுறோம். இப்போ யாருக்கிட்டேருந்து இவருக்கு வந்திருக்கு? இப்போ இவர் வந்து 20ஆம் தேதி வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக இந்த சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. அதற்கு முன்பாக எத்தனை நாளைக்கு முன்னாடியே இவருக்கு பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக இவருடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி, இவருடைய காண்டாக்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய அது நீளமாக போய்கிட்டே இருக்குது. இவர் வீட்டில் இருந்தது, நண்பர்களோட போனது, சொந்தக்காரங்களோட போனது, வேலைக்கு வந்தது, வேலையில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய பழகுனது, இப்படி தொடர் பெரிய ஒரு லென்த்தி லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இப்போது இவங்களை எல்லாத்தையும் இப்போ வந்து திரும்ப வந்து அவங்கள கூப்பிட்டு இன்னொரு 14 நாள் அவங்கள கண்காணித்து அவங்களுக்கெல்லாம் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள்லேருந்து அவங்கள்ட்ட இருக்கிற மூலமாக இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போ அவங்கள்ட்டேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர், இப்படி தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி இப்படியே போயிட்டுருக்குங்க. இதுக்காக வேண்டி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம், ப்ளீஸ் அவாய்ட் காண்டாக்ட் அண்ட் மெயின்டைன் த சோசியல் டிஸ்டன்ஸ், வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சமீபத்தில் வந்து நம்மளுக்கு எல்லோரும் தெரியும், நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீங்கள் இல்லை, அது மட்டும் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சாலே வீட்டை விட்டு வெளியே வரணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளுடைய நார்மல் லைஃப் வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களெல்லாம் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறது உங்களை துன்புறுத்துறதுக்காக வேண்டிய, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டிய கிடையாது. உங்களை நிரந்தரமாக மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கும் இந்த நோயிலிருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டுமென்ற எண்ணத்துக்காக வேண்டி தான் இன்றைக்கி உங்களெல்லாம் வீட்டில் இருக்க சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இங்கே கீழே இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. நான் வந்து கடந்த வாரம் வந்து நான் ஜமனா மருத்துவர் மலைக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவங்க முகப்பில் வந்து வேலியோ இல்லை ஏதாச்சும் ஒரு தடுப்பை போட்டு அந்த கிராமத்துக்குள்ளே வெளியாட்கள் யாரும் உள்ள அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவங்களாம் இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும்போது ஜவன மரத்தில் ஒரு கேஸ் கூட இல்லைங்க, பாசிட்டிவ் கிடையாது. யாரும் வெளியில் போய் வந்த அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் யாரும் இன்றைக்கி அப்சர்வேஷன்லேயே கிடையாதுங்க. எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்துலையும் முழுமையாக அந்த டிசிப்ளினோடு இருக்காங்க. அந்த நிகழ்வை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு அந்த ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து வந்து எல்லோரும் வந்து இலவசமாக அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், உணவு கொடுக்குறேன், பொருட்கள் கொடுக்குறேன், துணி கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் என்டர்டைன். வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலையும் நீங்கள் தான் உங்கள் கிராமத்தையும் உங்கள் கிராமத்தில் உள்ள மக்களையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். டோன்ட் அலவ் அவுட்சைடர்ஸ். வெளியிலேருந்து வர்றவங்களே இப்போ எல்லாம் வந்து வெளியில் போனவங்கள்லாம் திரும்ப வந்து உள்ளே வரணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்தாக்க இதோட ஸ்ப்ரெட்டு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்றதுனால அவங்களெல்லாம் வந்து காலம் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த 3ஆம் தேதி வரைக்கும் நம்மெல்லாம் வந்து இதை கடுமையாக இருந்தால் தான் வந்து 3ஆம் தேதிக்கு அப்புறமாச்சு நம்மளுக்கு வந்து இதிலேருந்து விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி இல்லைனாக்க இந்த நிலை தொடரக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு வரலாம். தயவுசெய்து எல்லோரும் வீட்டில் இருக்கணும். இந்த சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு பாசிட்டிவ் இருந்தவருக்கு அவர் வீட்டில் இருந்த இன்னொருத்தருக்கு வந்து
திரும்ப இந்த தொற்று நோய் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்த பயணித்தவருக்கு நெகட்டிவ் ஆகிருக்கு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு தெரியல, எப்படி இது ட்ராவல் ஆகுதுன்னு தெரியல. அப்போது அவங்களுடைய ட்ராவல் ஆகிறது அவருடைய உடல்நிலையை பொறுத்தும் பரவக்கூடிய சக்தி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க, இன்றைக்கி ஒரு பணியில் இருக்கிறாரு, ஒரு சுகாதார பணியில் இருக்கிறவருக்கு அவர் ஏற்கனவே அவர் பாடியில் வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்திகளை இருக்கக்கூடிய ஒரு நிலை, அவங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. இது மாதிரி பல நோய்களை வந்து அவங்க சர்வீஸ் பூரா வந்து கிட்ட 20-25 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, அவங்களுக்கு அவங்க உடம்புலேயே வந்து பயங்கர எதிர்ப்பு சக்திகள் இருக்கும், அவங்களுக்கே இந்த நோயை வந்து பாதிக்கக்கூடியது இருக்குனாக்கா நம்மளாம் சாதாரணமாக இருக்கக்கூடியது. தொடர்ந்து நீங்கள்லாம் வந்து இந்த நிலையை கடைப்பிடித்தாகணும். சின்ன கேப்பு கிடைச்சாலே நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையை இருக்கும். யாரையும் உங்கள் ஊருக்குள்ளேயோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ அதை தரோம் இதை தரோம் அப்படின்னாக்க தயவு அனுமதிக்காதீர்கள். இன்று முதல் வந்து மீண்டும் நீங்கள் வந்து முதல் நாள் எப்படி இருந்தீங்களையோ அந்த நிலையிலிருந்து மீண்டும் இந்த 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த நோயிலிருந்து உங்களை வந்து காப்பாற்ற முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு மூலமாக நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த கொரோனா உதவி எண் வந்து நம்ம 10-7 வழியில் இன்னும் வந்து நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து வந்து அந்த நம்மளுடைய லேண்ட்லைன் நம்பர் வந்து 23-23-77 அந்த எண்ணும் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. யாராச்சும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சமையல் ஜாமாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுனாக்க அந்த எண்ணு ஏற்கனவே நம்ம செயல்பட்டு எண் 93-45-48-73-77 இந்த எண்ணம் வந்து நம்மள்கிட்ட செயல்பாட்டில் இருக்கிறது. 2 இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தேவையான என்னால் எங்கள் வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார், அவருக்கு வந்து தேவையான பொருட்களை வெளியில் போய் வாங்க முடியல, கடையில் கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே இருந்த எண் வர வர கால் வந்து நிறைய கால்களுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உணவு வகைகளோ எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம வந்து இங்கேருந்து வீட்டில் போய் நம்ம உதவி செய்கிறோம். அந்த எண் வந்து 93-45-46-26-76 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் வீட்டில் வயதானவர்கள், முடியாதவர்கள், வெளியில் வர முடியாது, வீட்டில் பொருள் இருக்குது, சமைக்க முடியல, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து நிறைய உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 93-45-47-22-03 இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் இருந்த ஏற்கனவே இருந்த வயதானவர்கள், முதியவர்கள், நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து நமது மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 78,000-85,000 பேருக்கு ஒரு நாளைக்கு நம்ம அரசு மூலமாக சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கின்றோம். அது அம்மா உணவகம் மூலமாகவும் அந்தந்த பகுதியில் கிராம பகுதியில் இருக்கிற அந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கிச்சனில் சமைச்சு சில பேருக்கு வந்து வீட்டிலேயே போய் முடியாதவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சில பேர் அங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய வயதானவர்கள் என் காதுபடவே நாங்கள் போகும்போது சொல்கிறாங்க, ஊரடங்குக்கு முன்பு கூட நான் 3 வேளை கூட எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் அந்த ஊரடங்கு பின்னாடி நான் வந்து 3 வேளை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நிறைய முதியவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் இந்த எனக்கு உணவு இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நீங்கள் வெளியே வர்ற முயற்சிக்கு நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. அது வந்து இது உங்களுடைய உயிர் பிரச்சனை, இங்கே இருக்கிற மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதில் வந்து நீங்கள் சான்ஸே எடுக்கக்கூடாது. இதை நாம் எல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு பொருளாதாரம் போச்சு, எனக்கு வெளியில் போக முடியல, வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் போயிடுச்சு, சாப்பிட முடியல, யார் சாப்பிடாமல் இருக்கா, எல்லா வசதிகளும் உங்களுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு என்ன செலவு, இப்போ வெளியில் போக வேண்டிய செலவு என்ன, போக்குவரத்து செலவா, துணி எடுக்கிற செலவா, சினிமாவுக்கு போக வேண்டிய செலவா, பொழுதுபோக்குக்கு ஏதாச்சும் செலவு இருக்கா, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இன்றைக்கு வந்து லாக் அவுட்டாக இருக்க உங்களை 3 வேளை சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற அறிவுரையை மட்டும் நாங்கள் முன் வைத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் இந்த 3ஆம் கட்ட நிலையிலிருந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் மக்களை நாங்கள் மீட்டு எடுக்க முடியும். இந்த நிலை வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று தானே அப்படின்னு நினைக்காம இதுக்கு முன்னாடி இருந்த 12லேயே நம்ம வந்து மீண்டு விட்டோம் அப்படின்ற ஒரு சாதாரண எண்ணத்தை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் இது வந்து அடுத்த நிலைக்கு உண்டான முதல் சாவி. இந்த சாவி நம்மளுக்கு வந்துருச்சு, இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து கட்டுக்கோப்பாக இருந்தோம். இன்றைக்கி வந்தது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. இதை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த நிகழ்விலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து உங்களையெல்லாம் மீட்க முடியும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.